ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆண்டவரின் தோற்ற மாற்ற விழா. முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வசனங்கள் 9:10 வரை, 13:14 வரை, அதிகாரம் 7. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 1000000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். 10 கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சிமையும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வசனங்கள் 16:19 வரை, அதிகாரம் 1. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மார்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர், இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தது. தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து அவரது குரல் ஒலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வசனங்கள் 1:9 வரை, அதிகாரம் 17. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவரது சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோயேசனும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோயேசனுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளி மயமான மேகங்கள் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர், இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன், இவருக்கு சவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்பர விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார்.
அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கிய போது இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.